Hi, welcome thank you so much. Munadi video paathavanga ipo video paakravangalukku innikku yara paaka porom appadina thannudaiya sonda family sonda work adhaiyum thavarthu nammala mudinja vishayangala mathavangalukku senju udhavi pandranga illa andha mari oru alla paaka porom udhavina sadhana udhavi kedaiyathu blood donation pandra oru team so annai karangal solli oru team form panni avaru plus avarude nanbargal sendu kittadatta tamil nadu la most of the areas ku vande avanga kitta irukkira contacts vechi blood donation pannittu irukanga. So, our பேர் வந்து Uthiram Gopi னு சொல்லி நான் பார்த்த லைஃப்ல நான் blood donate பண்ணி கிட்டத்தட்ட 15 times பண்ணிட்டேன் அதுக்கு அவர்தான் one of the motivation. So, அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவர்கிட்ட தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் வாடா ஜெயிச்சிட்டோம் ஹாய் கோபி நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் Okay, so actually, ரொம்ப thanks na time kurtu thekena. Romanal na ma try ponno, edukonono. But kadaik, ung ningle busy aitinga, naane busy aitan. So thank you so much. Okay, first na makkalukku ungala pathi already na introduction solita. But unga side lende ninga ungala boy or chinna or introduction kodunga. Ninga enna work pandringa, engirundu varinga. வணக்கம் என்னோட பேர் வந்து கோபி உதிரம் கோபின்னு சொல்லுவாங்க நான் கோயம்புத்தூர் பெருநாய் கம்பளையம் அப்படிங்கிற வில்லேஜ்லேருந்து வரேன் நான் எல்எம்டபிள்யூ கம்பெனிக்கில் வந்துட்டு வுட் ஒர்க்கு ஃபர்னிச்சர் ஒர்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஓகேண்ணா ஸோ அதான் நான் மொபைல்லேயே உங்கள் பேர் வந்து உதிரம் கோபின்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பிளட் டொனேஷனுங்கிற ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஐ மீன் லைக் எல்லாருமே எடுத்தோடனே ஒரு 10 பேர் வச்சு வா பண்ணுன்னு பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டொனேஷன் கொடுப்போம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு பெரிய டீமாகவே ஆயிருக்கு அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்ன ரீசன் இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் டென்த்து படிக்கும் போதே சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் எல்லாம் எதை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் ஓரியண்டடாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சது தான் நான் டென்த்து முடித்தோடனே வெளியே வந்தோம் நாங்கள் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் சின்ன சின்ன சர்வீஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம் நான் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போவேன் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் என்னால் முடிஞ்சது பழம் வாங்கி கொடுக்கறது இது மாதிரி பண்ணிகிட்ருந்தேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கூட படித்து டென்த்து முடிச்சு வெளியே போனாங்க பசங்க நாலு பேர் சுரேஷ் பிரகாஷ் யுவராஜ்னு சொல்லிட்டு அவனுங்களும் அதே டைமில் வந்தானுங்க உள்ள அதே டைமில் அவனுங்களும் வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தானுங்க ஒரு டைமில் பண்ணும் போது எல்லாம் ஒட்டுக்க ஒரே டைமே போகணும் அன்எக்ஸ்பெக்டடாக மூணு பேர் அந்த இடத்துல நாலு பேர் மீட் பண்ணோம் ஓகே ஓகே மீட் பண்ணும்போது டே என்னடா நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு நீ எங்கடா நானே இப்படி எல்லாம் ஒரு சர்வீஸ் மைண்டில் இருக்கிறனால சரி எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசும்போது நம்ம ஏன் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி அப்போ ஆரம்பித்தது அப்போ ஆரம்பித்து சுரேஷங்கர் சொன்னால் உடனே இப்போ நேம் வச்சு பண்ணலாண்டா அப்படின்னா அன்னைக்கரங்கள் நல சங்கம் அப்படின்னு வச்சேன் அன்னைக்கரங்கள் அன்னைக்கரங்கள்னா என்ன அன்னைங்கிறது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது அதனால் கரங்கள்ங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கைப்பிடிச்சு எல்லாமே தூக்கி விட்டு நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணிக்க எல்லாம் சேர்ந்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் அந்த நேம் வச்சு உடனே ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டு ஒரு 50 குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் தேவைப்பட்டுச்சு வாங்கி கொடுக்குறக்கா பிளான் பண்ணோம் எங்கள் நாலு பேர்த்தனால எங்களால் முடிஞ்சாலும் போட்டோம் பட் பண்ண முடியல அப்போ 20,000 பக்கம் வந்துச்சு அப்போ என்ன பண்ணோம் இந்த மாதிரி யார் சர்வீஸ் மைண்டடாக இருக்காங்களோ அவங்களையும் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம் அப்ரோச் பண்ண ஆரம்பித்து எல்லாமே வர ஆரம்பித்தாங்க வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளில் சேர ஆரம்பித்தாங்க சேர ஆரம்பித்து ஒவ்வொரு சர்வீஸாக பண்ண ஆரம்பித்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃப்ளோரிங் போட்டு கொடுக்கறது அப்புறம் பெயிண்டிங் பண்ணி கொடுக்கறது ஓகே அப்புறம் குழந்தைங்களுக்கு எதாவது நோட்டு புக்கெலாம் வாங்கி கொடுக்கறது ஓகே இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ண ஆரம்பித்து அப்புறம் இந்த சென்னை ஃப்ளட்டு அப்புறம் இந்த கேரளா ஃப்ளட் இந்த மாதிரி டைமில் வரும் போதெல்லாமே இறங்கி ஃபீல்டு ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் அப்படியே எல்லாருமே சேர்ந்து சர்வீஸ் மேனில் யாராக இருக்காங்களோ எல்லா பீப்புளுமே ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க சேர்ந்து ஒரு சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஓகேண்ணா ஓகே ஸோ நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த பிளட் டொனேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீஸ் மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் நீர்மோர் பந்தல் நாள் வைக்கிறது அப்புறம் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்கள ஸோ இது வந்து மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது உங்களுடைய சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது ஆக்சுவலாக பண்ணுறது எல்லாம் இப்போது நம்ம நீர்மோர் பந்தல் போட ஆரம்பித்தோம் அப்புறம் இந்த கோவிட் டைமில் வந்துட்டு யாருமே வெளியே வர முடியாதுல ரோட்டோரத்தில் இருந்தவங்களுக்கெல்லாமே நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அது மூணு நேரம்லாம் கொடுத்தோம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம குரூப்லேயே வந்துட்டு சில பேர் இருக்கிறாங்க நம்ம ரொம்பவுமே எது சர்வீஸ் மைண்டட் என்ன டைம் சொன்னாலும் சரி எனி டைம் எனி ஹெல்ப் எந்த டைம் சொன்னாலும் உடனே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அண்ணாதுரைனா நம்ம கீதா மேடம் நம்ம ரஹ்மான் அண்ணா பாஷா அண்ணா நம்ம இவர் ரவீந்திரன் சார் மணியன் சார் நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலுமே அவங்களாம் வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்ட்டு சொன்ன உடனே எதுவுமே எதிர்பார்க்காம டக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஹெல்பிங் தாட்ஸில் நிறைய பேர் இருக்கனால அவங்களோட சோர்ஸ் மூலயமா நம்ம இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் ரைஸ் வாங்கணும் பருப்பு வாங்கணும் என்ன வாங்கி என்ன சொன்னாலுமே உடனே நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க எல்லாமே நமக்கு முழுக்க முழுக்க ஒரு பேக் பண்ண ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் எல்லாமே கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சது புரிஞ்சு நீர்வர் பந்தெல்லாம் போடும் போதில் அவங்க நிறைய பேர் அதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க அவனோட இன்னைக்கு என்னோட பேர்த்டேங்க என்னோட சார்பு இன்னைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நேர்மோர் ஊற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தங்க என்னோட வெட்டிங் டேங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு என்ஜிஓ வந்து அவங்களே சொன்ன நாங்கள் ஒரு 10 நாளைக்கு நாங்கள் கொடுத்துட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சர்வீஸ் ஓரியன்டாக யார் வில்லிங்காக இருக்கோம் நிறைய பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாத்தோட சப்போர்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க
ஸோ தொடர்ந்து நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, இப்போ அன்னை கரங்கள்ங்கிறது வந்து ஜஸ்ட் அன் ஒரு ஆர்கனைசேஷன் தானே, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஒரு ஆசிரமமாக? இல்லை இல்லை, அப்படியே கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க வாலண்டியர்ஸ். வாலண்டியர்ஸ், ஆமாம். விருக்கம் யார் யார் சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் பண்ணுறதுக்கு யார் யார் விருப்பம் இருக்காங்களோ அவங்கள தாராளமாக அந்த டீமில் சேர்ந்து தாராளமாக சர்வீஸ். எந்த இன்றைக்கி வர அப்படி தான், 12 வருஷம் ஆச்சு, எதையுமே எதிர்பார்க்காம இந்த டீம்லேருந்து ஏதோ கிடைக்கும் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பே கிடையாது. 12 வருஷம் ஆச்சு, அந்த திரும்பி பார்த்தா அந்த அந்த டீமில் இருக்க அத்தனை பேருமே அப்படியே இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம நைட்டும் பகலும் ஓடி போய் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து இன்றைக்கி வர சர்வீஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த நம்ம டீமில் இருக்க அன்னைக்கரங்கள் டீமில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நைட்டு 1 மணிக்கு வர சொன்னாலும் சரி, அத்தனை பேர் வந்து நிற்பாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி வந்துட்டு உண்மையாலுமே நம்ம டீம் இந்தளவுக்கு வளர்கிறக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நிறையா பார்த்துருக்கேன், கேரளாவிலேருந்து இப்போ ரீசெண்டாக பாலக்காட்லேருந்து ஒருத்தர் வந்து பிளட் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம மக்கள் எங்கே எந்தெந்த இடத்துல இருக்காங்க? அந்த பிளட்ங்கிறது எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா, கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பிளட் கிடைக்காம உயிர் போகிற கண்டிஷன். அப்போ வந்து டாக்டராகவே டைரெக்டாக எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு பி நெகட்டிவ் பிளட்டுங்க, இந்த பொண்ணுக்கு வந்து மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பிளட்டுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து சர்ஜரி பண்ணி இந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வேறு சோர்ஸே இல்லை, பிளட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். டாக்டரோட சைட்லேருந்து என்ன கான்செப்ட்னா, அந்த பேஷண்டோட பேரில் அங்கே பிளட் பேங்கில் பிளட் கொடுத்துருக்கணும், அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணி அங்கே ரெடியாக இருக்கணும். ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த பிளட் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷனுக்கு கை வைப்பார், இல்லாட்டி கை வைக்கவே மாட்டார். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுவோம், பிளட் லாஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அது பெரிய இஷ்யூ, ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அப்போ அதுக்கு வந்து டாக்டர் காரணமாயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக முதல்ல கான்செப்ட் அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே பேஷண்ட் போகிறாங்களே இல்லையா, அந்த பேஷண்ட்னா பிளட் அங்கே போயிடும். கரெக்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சிவியர் ஆரம்பித்தோம். சரி, ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாங்க இதுதான் கான்செப்ட், இதுதான் உண்மை அப்படிங்கிறதுனால, இனி எங்கெங்கே யார் யார் பிளட் டொனேஷன் பண்ணுறது வில்லிங்காக இருக்காங்களோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயத்தில் குரு பூஜை நடக்கிறது, எங்கெங்கே அசம்பிளாக இருக்காங்களோ எல்லா பக்கம் போய் பிளட் டொனேஷனோட இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும். பிளட் கொடுக்கறதுனால என்னென்ன நல்லது, அதை வாங்குறதுனால யார் யாருக்கு என்னென்ன நல்லது நடக்குது. நிறைய பேர் பேரண்ட்ஸில் வீட்டிலலாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்ட், பிளட் கொடுக்குறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம் நாங்கள் போய் அதுக்கு அடுத்தவங்களை கொடுக்கணுங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட். ஏன்னா எல்லா சர்வீஸுக்கும் ஒன் மோர் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் பிளட் டொனேஷனுக்கு ஒன் மோர் ஆப்ஷனே கிடையாது. பிளட்டுக்கு பிளட்டு மட்டும்தான் சோர்ஸ். கரெக்ட், அது நூற்றில் அது நீங்கள் ஆக்சுவலாக உங்களோடதுலே நான் பார்த்துருக்கேன், உங்கள் ஸ்டேட்டஸ்லேயே இல்லை, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூட முடியாத ஒரு விஷயம். அறிவியலில் வந்துட்டு சயின்டிஃபிக்காக எல்லாமே உருவாக்கிட்டாங்க, ஆனால் உருவாக்க முடியாத ஒரே தடவை வந்து நம்ம பிளட்டு மட்டும்தான். ஓகே, இன்றைக்கி வர எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலுமே பிளட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஆப்ஷன் கிடையாது. டாக்டர் பார்த்தா அங்கே டிக்ளேர் பண்ணிட்டாரு பிளட்டு வேணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா வேறு வழியே இல்லை, வேறு சோர்ஸே இல்லை, நம்ம பிளட்டு கொடுத்தே தான் ஆகணும், வேறு சோர்ஸே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பிளட் டொனேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பிளட்டு கொடுத்தவங்க கிட்டத்தட்ட 168 டைம் பிளட்டு கொடுத்தவங்களாம் இருக்காங்க. அருள் கோபுல்தாஸ் அவர் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணேன், அவருக்கு வயசு இப்போ 70 ஆச்சு. அவரோட ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 28 வயசு பையனோட பிளட்டு எவ்வளோ சூடாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் பிளட்டு இருக்குது. பிகாஸ் என்ன காரணம்னா, பிளட்டு திருப்ப திருப்ப ஆட்டோமேட்டிக்காக புது பிளட்டு ஃப்ரெஷ்ஷாக ஊறுது, ஊறும் போது அவரோட செல்ஸ் அவரோட ஹீமோக்ளோபின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கின் எல்லாமே இப்போ நமக்கே 30 வயசு 40 இயர்ஸில் இருந்தால் சுருக்கம் ஆகுது, ஆனால் 70 வயசு ஆச்சுங்க, அவரோட முகத்தில் ஒரு சின்ன சுருக்கம் கூட கிடையாது. ஓகே, அவர் சொல்கிற ஒரே ரீசன் என்னன்னா, நான் பிளட் கொடுக்கறதுனால மட்டும்தான் இவ்வளோ எங்கே இருக்கிற இவ்வளோ ஆக்டிவாக இருக்கு அப்படின்னு 70 வயசில் அவரே சொல்கிறார். இவ்வளோ எங்கே இருக்கிற காரணம் வந்துட்டு நான் பிளட் கொடுக்கறதுனால மட்டும்தான். வெரி குட், அப்படி வெரி குட். அதுவும் ஐ மீன் லைக் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் சென்னையில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண போகும்போது பிளட் கொடுத்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நின்றுச்சு, கேரளா போனால் நின்றுச்சு, மறுபடியும் கோவிட் டைம் இல்லை கோவிட் முன்னாடி கேரளா போய் நின்றுச்சு. ஆனால் உங்களோட கான்டாக்ட் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு எப்படி கிடச்சதுன்னு தெரியாது. உதிரம் கோபியோட நம்பர் வந்து எனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னே தெரியாது, ஆனால் ஒரே ஒரு டைம் வந்து கால் மட்டும் வந்தது பிளட்டு வேணும்னு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொன்னனால நான் இப்போ எங்கே கொடுத்த ராமகிருஷ்ணா கொடுத்தா நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் ரெகுலராக என்கிட்ட யார் பிளட்டு கேட்டாலுமே ஃபஸ்ட்டு நான் அனுப்புறது இந்த நம்பருக்கு கால் பண்ணி சவுந்தர் ஓ பாசிட்டிவ் பிளட்டு கொடுத்தாங்க, சரி உங்கள் நம்பர் கொடுத்தாங்க பேசுங்கன்னு சொல்லி தான் எல்லாருக்குமே கொடுப்பேன். இப்போ திருப்பி என்னன்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு பிளட்டு வேணுங்கிற பொழுது நான் மக்கள்கிட்ட போடும் பொழுதுல அவங்க எனக்கு ரிட்டர்ன் வந்து இவர்கிட்ட கேளுங்க பிளட் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ண, பட் அதுவே நமக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது அப்போ எல்லாருமே வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்காங்கிற ஒரு இது வருது. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ரேலி பண்ணீங்க, அது எதுக்காக? அதாவது நம்ம வருஷம் வருஷம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம், பிளட் அவேர்னஸ் டே, உலக ரத்த தான தினம் வரும். அந்த டேல வந்துட்டு ஏதோ மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் வந்துட்டு அந்த ஒரு இது வரமாட்டேது, பிளட் கொடுத்தா எதுவும் ஆயிரமோ. தயவுசெய்து எல்லாருமே என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது அவங்க ஃபேமிலியில் அடிபட்டாங்கன்னா உடனே போய் கொடுக்கறக்கு வர்றாங்க. கரெக்ட், ஆனால் அடுத்தவங்களுக்கு வரும்போது அதோட ஃபீல் தெரிய மாட்டேது, ஏன் இப்படி இது பண்ணுறாங்கிறது எனக்கு இன்னுமே அந்த கான்செப்ட் புரிய மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க, நான் குறை சொல்லவே கிடையாது, ஆனால் இன்னும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் வரணும் அப்படிங்கிற சார். இப்போ நாங்கள் சர்வே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுன்னு வைங்களேன், ஒரு ஓ நெகட்டிவ் அர்ஜென்ட் எங்கிட்டு கூட்டுறீங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும் பட் ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்காது, கொஞ்சம் வேலையாக இருக்கேன்
அப்புறம் வர்ற அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் அசால்ட்டாவே கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தேன்னா நிச்சயமா வந்துட்டு அங்கே கம்பல்சரி பிளட் தேவைப்படுது. அது தேவைப்படுது, நிச்சயம் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த பிளட் தேவைப்படுங்கிறதுனால தான் உங்களை நாங்கள் திருப்பி திருப்பி நம்ம கூப்பிட்றோம். ஸோ அதை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் தயவுசெய்து வந்து பிளட்டு கொடுத்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றிடலாம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சதான் எல்லாத்துக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது, பட் பிளட் டொனேஷனுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் வந்துட்டு வருஷம் வருஷம் ரேலி மாதிரி ப்ரோக்ராம் நடத்தி நம்ம கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக ஒரு அவேர்னஸ் கொடுத்து இந்த டைம் அவேர்னஸ் கொடுத்த பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தான் மெயினாக கொடுத்து பேரண்ட்ஸாக ரேலியில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா நேரம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்க. ஏன்னா அவங்களோட பசங்க தான் அந்த பிளட் கொடுக்க வர்றாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தான் வர்றாங்க, அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன் தான் வர்றாங்க. இவங்க போய் நாளைக்கு அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்க அது கொடுக்கறதுனால என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த டைம் விமன்ஸ் பைக் ராலி நம்ம பிளான் பண்ணி பண்ணோம். வருஷம் வருஷம் நம்ம பண்ணுறது அதே மாதிரி இந்த டைம் பண்ணாலும் நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ். நம்ம உண்மையாலுமே ஒரு பெரிய கிஃப்டானா இந்த ராலியில் வந்துட்டு 100 பைக்கு 200 பேர் கலந்துக்கிட்டாங்க. ப்ரோக்ராம் முடியும் போது கிட்டத்தட்ட 500 பேர் பக்கம் என்ட்ரி பண்ணாங்க. நான் பிளட் கொடுக்குறேன், என் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க, என் பையனை கொடுக்க வைக்கிறேன், சாரி நான் இத்தனை நாள் உண்மையிலுமே நான் லேட் பண்ணிட்டேன், அதோட இம்பார்ட்டன் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சது, நான் கொடுக்குறக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுக்க வச்சாங்க. எங்களுக்கு அந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸே அதுதான், உண்மையாலுமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எவ்ரி இயர் பிளட் டோனர்ஸ் டேக்கு வந்துட்டு கம்பல்சரி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒரு மக்களுக்கிடையே வந்துட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கிரியேட் பண்ணி டோனர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் வருஷம் வருஷம் நம்ம பண்ணுறோம். ஓகேண்ணா, ஒரு லாஸ்ட் க்வெஸ்டின். ஆக்சுவலாக ஜென்ரலாக பொதுவாக எல்லாருக்கிட்டையும் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம், இதே ஒரு கேள்வி என் வீட்டில் ஒருத்தவங்களும் கேட்டாங்க, லேடிஸ் பிளட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். கண்டிப்பாக அது ஏன்னா மைண்டில் எல்லாருக்கிட்டையுமே பொதுவாக இருக்கிற விஷயம் என்னன்னா ஜென்ஸ் மட்டும் தான் பிளட் கொடுக்கணும், லேடிஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது ஆக்சுவலாக என்ன உண்மையாலுமே வந்துட்டு இந்த டைம் ரேலி உமன்ஸ் ரேலி நடத்துனது காரணமே வந்துட்டு அவங்களும் பிளட் கொடுக்கணும், அவங்களையும் மோட்டிவேட் பண்ணணும், லேடிஸையும் முன்னாடி கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறக்கா தான். இதே நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா அபினா மேடம், இந்த கோகிலா மேடம், இந்த ஜூடி சார்லட்டு, அப்புறம் ஏ மிஸ்ஸஸ், ஏன் அவ்வளோ தூரம் போகிற ஏ மிஸ்ஸஸ், இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு பிளட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் அவங்க கொடுக்குறேன், ஏன்னா அவங்களுக்கு நார்மலாகவே மந்த்லி இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறனால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த இஷ்யூ ஹீமோக்ளோபின் 12 மேலே இருக்கணும். ஸோ அதனால தான் அவங்களால கொடுக்க முடியாமல் இருக்க தவிர மற்றபடி அவங்க கம்பல்சரி கொடுக்கணும். லேடிஸும் பிளட் கொடுத்தா மட்டும்தான் சில லேடிஸ்க்கெலாம் இந்த மார்பக புற்றுநோய், அப்புறம் இந்த சில இதெல்லாம் வந்து இந்த கொழுப்பு இதெல்லாமே சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய வாய்ப்பு. பிளட் கொடுத்தாங்கன்னா அந்த ஓல்டு பிளட் ஸ்டாக்கேஜ் எல்லாமே வெளியே போய் அவங்க அதை பியூரிஃபை பண்ணி டெஸ்டிங் போட்டு அதை பேஷண்ட்டு கொடுத்துருவாங்க, நமக்கு வந்து புது பிளட் ஓரிடும். இதனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த நோய் கூட தீர்ற கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் டைம் ரேலி நடத்துறது அது ஒரு ரீசன் தான். ஏன் தாராளமாக ஆண் பெண் இருபாலரும் யார் வேணாலுமே பிளட் கொடுக்கலாம், பிளட்டுக்கு வந்துட்டு எந்த வித தடங்களுமே கிடையாது. 18 வயசுக்கு மேலே 65 வயசுக்குள்ளே 60 வயசுக்குள்ளே வந்துட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த 18 ஹீமோக்ளோபின் 12க்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் வந்துட்டு அந்த பிளட்டு கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் வந்துட்டு கடவுளுக்கு சமம் அப்படிங்கிறது புரிஞ்சு. இதில் நிச்சயமாக ஒரு உண்மை. தேங்க்யூ ஸோ மச் மேம், எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ மூலமா பிளட் டொனேஷன் ரத்த தானம் சேவை வந்துட்டு ஒரு உயிர் காக்கிற ஒரு சேவை. அந்த சேவைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பிளட் கொடுக்குற வைக்கிறதுக்கு முன்னாடி வர வைக்கணும், நீங்களும் கொடுக்க வர வைக்கணும் அப்படிங்கிறத என்னோடய ஒரே ஒரு கான்செப்ட், வேறு எந்த கான்செப்டுமே கிடையாது. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு உயிருக்கு வந்துட்டு ரத்தம் இல்லாமல் போராடிட்டு இருக்கு, நம்ம ரத்தம் கொடுத்தா தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா விலை மதிக்க முடியாத மனித உயிர் கடவுளால் படைக்கப்பட்டது, அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சோர்ஸ் ரத்த தானம் மட்டும்தான். ரத்த தானம் செஞ்சோம்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம கொடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேண்ணா, உங்களோட பெர்மிஷனோட இந்த வீடியோவில் வந்து உங்கள் நம்பர் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். தாராளமாக டிஸ்பிளே பண்ணுங்கள். யாராச்சும் பிளட் கொடுக்குறதுக்கு வில்லிங்காக இருக்கும், உங்களோட பர்த்டே, வெட்டிங் டே, உங்களோட நல்ல நாள், எந்த நாள் வந்தாலுமே நீங்கள் பிளட் கொடுக்குறதுக்கு வில்லிங்காக இருக்கும் பட்சத்தில் என் நம்பரை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. 999-414-8105 அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க, உங்கள் டேட்டா பேஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எமர்ஜென்சி அவசர தேவைக்காக மட்டும் உங்களை நான் கூப்பிடுவேன், நீங்கள் தயவுசெய்து வந்து அந்த பிளட் கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுங்க அப்படிங்கிறத எங்களோட பணிவான நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறேன். நிச்சயமாக ஒளிபெருக்கி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான நியூஸ் எனக்கு எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இது வந்துட்டு பிரபலப்படுத்துறீங்க, எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க, நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்க, நீங்களும் வந்து இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.